அரண்மனைக்கு வந்தாச்சு ஹீரோ சூஹி கிட்ட.
இந்த மாதிரி நான் உன்னை இவ்வளோ நாள் தெரியுமா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நாங்களாம் நினைச்சோம், ஆனால் நீ உயிரோடு இருக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஆக்சுவலி சூஹி யாருடைய பிளேஸில் இருந்தானா நம்ம ஹீரோ கூட தான் இருந்திருக்கான், இந்த பட்டர்ஃப்ளை பொண்ணு இருக்கா இல்லையா அவளுடைய அந்த சீஃப் கமாண்டர் போஸ்ட்டில் தான் இவ இருந்தா போல இருக்கு. ஸோ இப்போ ஹீரோ போயிட்டு நீ ரெஸ்ட் எடுமான்னு சூஹி கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் போயிட்டு சூஹி கிட்ட பேசலான்னு போவேன், அவள் ரொம்ப திமிர்த்தனமாக நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறா, இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு. ஸோ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னமா இப்படி பேசுகிறா அவங்க வந்துட்டு குயின்னுமான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து ஒரு மாதிரியாக பார்க்க, சூஹி என்ன சொல்கிறா ஹீரோ கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்ல, இவங்க என்னுடைய குயின் கூட இருக்கிறது அசிஸ்டன்ட், நீ இங்கே சொல்லாமே பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் வெளியவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போவேன். இப்போ சூஹி என்ன சொல்கிறா, நான் உங்களை அதீதமாக லவ் பண்ணதுனால தான் உங்களை நான் உங்கள் தம்பிக்கிட்ட இருந்து காப்பாற்றினேன், அதனால் வந்துட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ இங்கே பாருமா நான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்துட்டு உன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பிள்ளையை அனுப்பிச்சிட, ஹீரோயின் இப்போ அரண்மனையிலேருந்து டேரெக்டாக நம்ம கிச்சன் லேடி பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி சூஹிக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு கொஞ்சம் டீப்பாக சொல்லன்னு சொல்ல, ஆக்சுவலி சூஹி வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை பொண்ணுடைய பிளேஸில் தான் இருந்தா, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோடைய தம்பியும் நம்ம சூஹியும் தான் வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணாங்க, ஆனால் ஹீரோடைய தம்பி சூஹியை லவ் பண்ணாங்க, அதெல்லாம் பழைய கதை இளவரசி அப்படின்னு சொல்ல, நம்ம பூனைக்குட்டி பொண்ணும் இன்னொரு பொண்ணும் ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் பில்ஸ் கொடுக்கறதுக்காக அரண்மனைக்குள்ளே வந்துட்டாங்க, இப்போ அதே பில்ஸை கையில் வச்சுட்டு பாய்சன் மாஸ்டர் இந்த மாதிரி இதுதான் என்னுடைய பிளான்னு சொல்ல, ஓ இந்த பில்ஸை சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை கேட்பாங்களான்னு சொல்ல, கண்டிப்பாக என்னுடைய பேச்சை கேட்பாங்க, இதை வச்சே நம்ம ஹீரோவை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அழிச்சிடலாமா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல, ஹீரோவை நம்ம பேசாம கொண்டுலாம் அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்ல, அப்போ ராஜ்யம்னு கேட்க, அந்த ராஜ்யம் உழுகுதாப்பா நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய்சன் மாஸ்டர் சொல்றாரு, ஆனால் அவருடைய பொண்ணு கிட்ட ராஜ்யம் தனக்கு வேணும்னு சொல்றாரு, பாவ நம்ம ஹீரோடைய தம்பியும் வச்சு இவர் கேம் விளையாடுறாரு போல இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சூஹி இருக்கா இல்லையா, அவ அந்த இடத்து அப்போ வந்துட்டு கமாண்டரா இருந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்திருப்பா போல இருக்கு, ஒரு வேலைக்கார பொண்ணு கிட்ட, அந்த பொண்ணு கிட்ட இப்போ என்ன காசிப் நடக்குதுன்னு கேட்க, அந்த பொண்ணுமே வந்துட்டு ஒன்றும் இல்லை ஹீரோ ஹீரோயின் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க இல்லையா ஹீரோக்கும் அதுக்கப்புறம் ஹீரோயின் உங்களுக்கும் ட்ரையாங்கல் லவ் வருமானு எல்லாரும் காசிப் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அவள் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம பட்டர்ஃப்ளை பொண்ணு கிட்ட வந்து இந்த மாதிரி நீ நல்லா இருக்கியாமா நீ நானும் சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா ஆனால் வந்துட்டு இது உங்களுடைய இடத்துல தானே இப்போ நான் இருக்கேன்னு சொல்ல, அட பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா வந்துட்டு ராஜ்யத்தை கவனிச்சிக்கிறியாமே, சரி ஓகே உனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்காமே, ஏதோ நீ கோவப்பட்டா ரொம்ப ஸ்மெல் வருமாமே, ஹீரோ இந்தமா இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தான்னு சொல்ல, உடனே பட்டர்ஃப்ளை பொண்ணு கோவம் வருது, என்ன இந்த ஸ்மெல் விஷயத்தை பற்றி ஹீரோயின் சொன்னாலான்னு சொல்ல, ஆமாம் நான் உனக்காகவே ஒரு பில்ஸ் ஒன்று மருந்து ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்தா வச்சுக்கோன்னு சொல்ல, இல்லை இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம பட்டர்ஃப்ளை பொண்ணு சொல்ல, இங்கே பாரு ஹீரோயின் உன்னை பற்றி தப்பு தப்பாக வெளியே சொல்லிட்டு இருக்கான், அவளை அரண்மனையிலேருந்து வெளியே அனுப்புறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா, இந்த மருந்தை நான் உனக்கு வாழ்நாள் முழுக்க செஞ்சு தருவேன் அப்படின்னு நம்ம பட்டர்ஃப்ளை பொண்ணை இவன் முழுசாகவே இந்த சூஹி பொண்ணு கவுத்துறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சூஹி எதுக்காக நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறா, அவள் ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், இருந்தாலும் நம்மக்கிட்ட ஏன் இவ்வளோ கோவமாக பேசான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த கூட இருந்த அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு சாப்பாட்டில் அந்த பில்ஸை கலக்கலான்னு வரக்குள்ள கரெக்டாக அந்த கிச்சன் லேடி பொண்ணு வந்துடா, ஆனால் அவள் அதை பார்க்கலப்பில் இருக்கேன், என்னாச்சு உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்கேன், இல்லை இல்லை நான் இங்கே சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து வெளியே போவே, இப்போ அரண்மனையில் ஃபுல்லாகவே சூஹியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சூஹி ரிட்டர்ன் வந்துட்டாங்களே, ஹீரோக்கும் சூஹிக்கும் தான் செட் ஆகிட்டு இருக்கும், ஹீரோயின் எங்கிருந்தோ வந்தவங்க தானே, அவங்க வந்துட்டு இங்கே இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காசிப் பேச, ஹீரோயின் அந்த கிச்சன் லேடி பொண்ணை கூப்பிட்டு என்ன நடக்குதுங்க ஒரே நைட்டில் சூஹி எப்படி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ரோல் மாடலானா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சூஹி வந்துட்டு நைட்டோட நைட்டாக இங்கே இருக்க எல்லா பெரிய ஆளுங்களுக்கும் போயிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பேசியிருக்காங்க இளவரசின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, நான் யாருன்னு அவளுக்கு காமிக்கிற மாதிரி எல்லாரையுமே பேசி அவளுடைய பக்கம் இழுத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதில் பத்தாததுக்கு மறுபடியும் மறுபடியும் வர சூஹி சூஹின்னு வந்துட்டு பேரை கேட்க ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பட்டர்ஃப்ளை பொண்ணு வர, அந்த பொண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ரொம்ப கேவலமான தெரியுமா, என்னை பற்றி நீ காசிப் பேசியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கோவமாக பேசிட்டு போவ, நீ எங்கேருந்து வரமான்னு கேட்க, என்கிட்ட சூஹி எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு உச்சக்கட்ட கோவம் வந்துடுது, இவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சூஹி கிட்ட பேசலான்னு சூஹி கிட்ட போவா. இப்படி இந்த பார்ட் முடியுது, நெக்ஸ்ட் பார்ட்ல நடக்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பை, சீ யூ.